ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டியும் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க ரெண்டாயிரம் இவன் டக்குன்னு பஸ்ஸை பற்றி பேசுகிறேன்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய விமானிகள் பயணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து அறிமுகப்படுத்துகிற நாள் வந்து இன்றைக்கி தான் அதுவும் ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ நம்ம இதை பற்றின சில தகவல்களை நம்ம பார்த்துடலாங்க இதுதான் வந்து விமானிகள் பயணிகளே அதிகமான எண்ணிக்கை கொண்டதுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து அதில் விமான பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் நான் இங்கே பார்த்த வரைக்கும் அறுநூறுக்கும் மேல்பட்ட பயணிகளை தான் இது வரைக்கும் இதில் ஏற்றி சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இது டபுள் டக்கர் ஃப்ளைட் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து நம்ம ஊரில் டபுள் டக்கர் பஸ்ஸு தான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லை அதை டிராவல் பண்ணியிருப்போம் இது வந்து முழுமையில டபுள் டக்கர் ஃப்ளைட்டு அதுவும் வந்து பேசஞ்சர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்தே வந்து டபுள் டக்கர் ஃப்ளைட் இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு டெக்கில் தான் வந்து பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க அடுத்த கீழே டெக்கில் வந்து நம்ம லக்கேஜஸ் தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இதுதான் வந்து முழுநீரில் பேசஞ்சர்ஸ் டக்கு அப்படிங்கிறதுனால கீழே மேலே எல்லா இடத்துலையும் அழகாக பேசஞ்சர்ஸ் ஆகாங்க இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரியே தான் செய்யப்படுதுங்க ஒரு பெரிய ஹோட்டல் லெவல்லே தான் இருக்கும் அந்த பிஸ்னஸ் கிளாஸ் லெவலாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் லெவலில் தான் இருக்கும் இந்த ஃப்ளைட்டை வந்து முத முதலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துல வந்து டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க அது நல்லபடியாக தான் ஓடுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முதல் முதலாக வாங்கினது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வாங்குகிறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கி முதல் முதலாக சிங் சிங்கப்பூர்லேருந்து சிட்னிக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிடுச்சு ஏன் இந்த ரெண்டு வருஷம் டிலே அப்படின்னு பார்த்தோன்னா இதோடைய காஸ்ட் வந்து அவங்க பிளான் பண்ணது வந்து மொத்தம் பத்து யூரோ மில்லியன் அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து கையை கடிச்சு விட்டுருச்சு போல இருக்குது அது எண்டாகும்போது வந்து பதினெட்டு மில்லியன் யூரோ வந்து செலவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்படி இருக்குது இது இது வரைக்கும் மொத்தம் அவங்க இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ஃப்ளைட்டு வந்து ஆர்டர் கிடச்சி அதில் வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃப்ளைட்டை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க இந்த ஆர்டர்லேயே அதிக எண்ணிக்கையில் யார் ஃப்ளைட் வாங்கிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எமிரேட்ஸ் ஃப்ளைட் தாங்க மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு ஃப்ளைட் வாங்கியிருக்காங்க அதில் நூற்றி பதினஞ்சு வந்து டெலிவரி ஆகிருக்கு இன்னும் எட்டு வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டீட்டெயில்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஒரு த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கணுன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட் வெப்சைட்டில் அவனே போட்டுருப்பான் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சிங்கப்பூர்ல ட்ராவல் ஆச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நம்ம எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு துபாயிலிருந்து எல்லா நாட்டுக்கும் டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து இன்னை வரைக்கும் என்னன்னா அது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட கணக்குப்படி இப்போ ஒரு பத்து மில்லியன் யூரோ அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருந்தாலும் கை காசு நம்ம போடுற ஆகிடுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால லாஸ்ட் வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பிப்ரவரி மாதத்தில் சொல்கிறாங்க கட்டுப்படி ஆக மாட்டாங்குது இது என்ன தான் நாங்கள் காயில் காசு கொடுத்து வாங்கினாலும் கை காசை போட்டு தான் நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட இந்த ப்ராஜெக்டை இந்த ஷட் டவுன் பண்ணிடுறோம் இதுக்கு மேலே நாங்கள் வந்து இது தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க அஃபீஷியலாக என்னதாக இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அவனும் பார்த்தான் சரி இந்த ஃப்ளைட் நம்ம ஷட் டவுன் பண்ணுவோம் இதுக்கு அடுத்த அப்கிரேடட் லெவலில் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஃப்ளைட்டை வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் லான்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றின அப்டேட் இன்னும் வரல அது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இதை விடவும் எண்பது மக்கள் வந்து அதிகமாக விமான பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்ம எல்லாருக்குமே ரோல்ஸ் ராய்ஸுங்கிறது காரை தான் தெரியும் ஆனால் இந்த ஃப்ளைட்டில் தான் ரோல்ஸ் ராயல்ஸ் இன்ஜினை வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன தகவல் என்னன்னா நம்ம வந்து நார்மலி ஃப்ளைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் டிபெண்ட் ஆன் த ஃப்ளைட் வந்து அதுக்கு வீல் வந்து மொத்தம் இது இருந்து பதினெட்டு வீல் வரைக்கும் இருக்கும் பதினெட்டு வீல்னால் இது வரைக்கும் முன்னாடி இருந்ததில் வந்து அதிக கவுண்டாக இருந்துச்சு ஆனால் இந்த ஏர்பஸ் ஏர் த்ரீ எயிட்டியில் தான் வந்து இருபது வீல்ஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நம்ம ஒரு புது கான்செப்ட்டில் பார்ப்போம் நான் உங்கள் வாட் ஆப் பண்ணுடே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்